9th November 2022 T20 World Cup oda first semi-final match New Zealand vs Pakistan kedaila nadanchu. Toss win panna Kane Williamson confident ah batting choose panna. Oru vela first match Australia kedra panna maadhiri batting la sambhavam panna poranga nu fans la expectations oda wait pannit irukka. Batting open panna Finn and Shaheen Afridi pota first over first ball la fantastic ah 4 adichu aarambikka. Nalla aada poraru nenikkum bodhu adutha ball LBW Kapil kete just miss la inside edge la escape aaga. Aanalum kedacha chance ah correct ah use panna adutha ball adhe maari attacking ah aada poittu. Kittatta same delivery pota Shaheen Afridi solli adichu LBW la wicket edukka. Finn and early ah wicket lose pannittu ponadhu one down la captain Kane Williamson மேல போட இருந்தாலும் கேப்டன் கேன் வில்லியம்சன் டீம் அதோட கைவிட்டாம அடுத்து வந்து டாரல் மிச்சல் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட இதுக்கப்புறம் ஒருவேளை விக்கெட்ஸ் லூஸ் பண்ணா டீம் கொலாஸ் ஆகிருமோன்ற பயத்திலேயே மிடில் ஓவர்ஸ்ல பெரிய ஷாட்ஸ்க்கு போலாமா வேணாமன்ற கன்ஃபியூஷனே சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ்ல மட்டுமே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல கேன் வில்லியம்சன் அடிச்சாட முடிவு பண்ணி அதிரடியா சிக்ஸஸ் பறக்க விட்டதோட நல்ல டச்சுக்கு வந்த நேரம் பார்த்து தேவையில்லாம ஷைன் அஃப்ரிடி ஓவர்ல ரிவர்ஸ் ஷிப் ஷாட் ஆட ட்ரை பண்ணி கிளீன் போல்ட் ஆக வில்லியம்சன் அவுட் ஆனால் இன்னொரு பக்கம் டீமுக்காக தனியால போராடிட்டு வந்த டாரல் மிச்சல் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடணும்னு சொல்லி டெத் ஓவர்ஸ்ல பவுண்டரி சிக்ஸஸ் அடிச்சு மச் நீடட் ஆஃப் செஞ்சுரி போட ஓவரால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து டீம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஜஸ்ட் 153 ரன்ஸ் மட்டும் தான் பாகிஸ்தானுக்கு டார்கெட்டா கொடுக்க முடிஞ்சது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பவுண்டரி சிக்ஸஸ்க்கு பெருசா அப்ரோச் பண்ணாம டபுள்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ்ல மட்டுமே ஓடிட்டு இருந்தது தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண வந்த பாகிஸ்தான் டீம் ஓபனர்ஸ் முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசம் ஆரம்பத்திலே அதிரடியா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் அப்படின்னு ஸ்லோவா தட்டு தடு மாதிரி சிங்கிள்ஸ்ல ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டக் அவுட் ஆகிட்டு போக வேண்டிய பாபர் அசம்க்கு கேட்ச் ட்ராப் பண்ணி டெவான் கான்வே சான்ஸ் கொடுக்க கிடைச்ச சான்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணாம பாபர் அசம் அண்ட் முகமது ரிஸ்வான் ரெண்டு பேரும் பவர் பிளேல பவுண்டரி சரிச்சதோட முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஷாட்ஸ்க்கு போகாம சேஃபா பிளே பண்ணி சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணி பார்ட்னர்ஷிப் போட நடு நடுல கிடைக்கிற லூஸ் பால்ஸ்ல மட்டும் ரிஸ்வான் அண்ட் பாபர் டேக் ஆன் பண்ணி பவுண்டரி அடிக்க ஸ்லோவா பிளே பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாம குயிக்கா ரன்ஸ் ஸ்டீல் பண்ணி பாபர் அண்ட் ரிஸ்வான் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து கம்பேக் கொடுத்து பேக் டு பேக் 50ஸ் போட்டதோட தேவையான டைம்ல டீமுக்காக ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சம்பவம் பண்ண கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் மிஸ் ஃபீல்ட் டிராப் கேட்ச் ரன் அவுட் மிஸ்னு சொல்லிட்டு நியூசிலாந்து 100 பக்கம் ஃபீல்டிங்ல மொத்தமா சொதப்பேன் 42 பால்ஸ்ல 53 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு ஒரு வழியா பாபர் சம் போல்ட் போட்ட 13th ஓவர்ல அவுட் ஆக அடுத்து வந்து முகமது அரிஸ் ரிஸ்வான் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அவரோட பங்குக்கு ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு போக கிட்டத்தட்ட லாஸ்ட் 8 ஓவர்ல ரன் பால் சிச்சுவேஷன் மட்டுமே இருக்கும்போது கூட பாகிஸ்தான் டீம் பெருசா அட்டாகிங் ஷாட்ஸ் ஆட ட்ரை பண்ணாம சேஃபாவே டீல் பண்ணி ரன் பால் சிச்சுவேஷன்ல மெயின்டைன் பண்ணி கடைசி 2 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் பவுண்டரிஸ் அடிச்சாலும் இன்னொரு பக்கம் நியூசிலாந்து ஃபீல்டர் கேட்ச் டிராப் பைஸ்ல மிஸ் ஃபீல்ட்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் ஃபுல்லாவே ஃபீல்டிங்ல கொஞ்சம் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மொமெண்டம் லூஸ் பண்ண நியூசிலாந்து ஃபீல்டர்ஸ் பண்ற மிஸ் ஃபீல்டிங்லாம் பார்த்துட்டு கேப்டன் கூலான கேன் வில்லியம்சனே கொஞ்சம் கடுப்பாயிடுவாருன்னு தான் சொல்லணும் பார் டார்கெட்டா இருந்தாலும் பக்காவா பிளான் போட்டு பெருசா ரிஸ்க் எடுக்காம சேஃபா சேஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் கொண்டு போனாலும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்ற மாதிரி இந்த கேம் ஃபுல்லாவே பாகிஸ்தான் டீம் போலிங் அண்ட் பேட்டிங்ல அவங்களோட ஃபுல் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காட்டி மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த வேர்ல்ட் கப்ல நியூசிலாந்து டீம் நாக் அவுட் மேட்ச்ல இந்தியா ஃபேஸ் பண்ண தேவையில்லைன்னு என்னதான் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இந்த டோர்னமெண்டோட ஸ்டார்டிங்ல இருந்தே மச் டிசர்விங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்த நியூசிலாந்து டீம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாக் அவுட் மேட்ச்ல பாகிஸ்தான் டீம் எதிராக போர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எப்பவும் போல நியூசிலாந்து டீம் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல கடைசி வரைக்கும் வந்து தோத்து போற மாதிரி இந்த வேர்ல்ட் கப்லயும் மஸ்ட் வின் மேட்ச்ல பாகிஸ்தான் எதிராக நியூசிலாந்து டீம் நாக் அவுட் ஆகி வெளியே போனது நியூசிலாந்து டீம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் வின் பண்ணணும்னு நினைக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒன்ஸ் அகைன் ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும்